Hi friends, TMS like at a previous question. If 21 2 by 7 is divided by 8 divided by 11, the answer is, yeah, what is the answer? So, this question is Tamilian. 21 2 by 7 is divided by 8 1 by 11 all vagupadhal kidaippadhu enna appdin kettirukanga. So yaron question vandu romba easy da seringla. So question vandu namma vandu divide pandrom. So divide panna mudiyum namukku enna kedachirukku appdin paathinga. First indha number eduthukalam seringla. Idhu or mixed fraction ah irukku, namma first fraction ah change pandrom seringla. Idhu eppadi irukku, mixed fraction ah irukku, namma fraction ah change pannom appdina 21 2 by 7 seringla. Appa 21 7 seringla, 21 into 7 enna kedaikum appdin paathinga 147 சரிங்களா. 147 பிளஸ் 2 149 அப்போ 149 டிவைட் பை 7 சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 1 by 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்னா 8 × 11 88 பிளஸ் 1 89. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 89 டிவைட் பை 11. ஸோ 2 டிவைட் பண்ணுறோம் சரிங்களா. ரெண்டுமே என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது 21 2 பை 7 டிவைடட் பை 8 பை 1 பை 11 சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பண்ணால் இதோடைய ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 149 டிவைட் பை 7 நெக்ஸ்ட் டிவைடட். ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 89 டிவைட் பை 11. ஸோ இது வந்து வகுத்தல் இருக்குது, பெருக்கல்ல மாற்றணும்னா நம்மளுக்கு ஈஸியான வந்து 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புலேயே இருக்குது சரிங்களா. எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகிளி சரிங்களா. இதை தலைகளையாக மாற்றும் போது நம்மளுக்கு என்னன்னா ஈஸியாக மாறிடும் சரிங்களா. 89 டிவைட் பை 91 சரி 11 டிவைட் பை 89 மாறிடும். இப்போ எப்படி இருக்குன்னா 149 டிவைட் இன்ட்டு 11 டிவைட் பை 7 இன்ட்டு 89. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 149 இன்ட்டு 11 இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், 1639 சரிங்களா. 7 இன்ட்டு 89 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 623. ஸோ அப்போ நம்முடைய ஆன்சர் 1639 சரிங்களா. ஸோ ரெண்டு ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் கீழே என்ன வரும் அப்படின்னா 623 இருக்குது. அப்போ நம்முடைய ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் நம்முடைய கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வகுத்தல் வந்து பெருக்கலாம் மாற்றுறதுக்கு அடுத்த நம்பர் என்ன பண்ணால் தலைகளையாக மாற்றணும் சரிங்களா. இது வந்து ஒரு 7வது வகுப்பில் ஒரு எளிய முறை தான் சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.